என்னுடைய பேர் சண்முகம். நான் கடலூர் மாவட்டம் சென்னப்ப நாயக்கல் கிராமத்தில் முழுமையாக கைத்தறி நெசவாளர்கள் வாழும் ஊர். அந்த கிராமத்தில் பிறந்தேன். அதே ஊரில் ஆரம்ப பள்ளி முடித்துட்டு பக்கத்து கிராமமான நடியூரப்பட்டில் உயர்நிலைப்பள்ளி எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படித்தேன். ஸோ நெசவு குடியில் பிறந்ததாக ஏற்பட்ட வறுமையால் எஸ்எஸ்எல்சி படிப்புக்கு பிறகு நான் படிக்கும்பொழுது புகுமுகம் பியூசி என்று சொல்வார்கள், அதை படிக்க முடியவில்லை. ஒரு வருடம் தறி நெய்து அதில் கிடைத்த கூலியை வைத்து பியூசி முடித்து அதன் பிறகு அதே தறி கூலியால் பிகாம் வரை முடிச்சுட்டு சென்னை வந்தேன். இப்பொழுது சென்னையில் ஏறத்தாழ 150 பேருக்கு வேலை கொடுக்கங்களுக்கு உயர்ந்து ஒரு தொழிற்சாலை நடத்தி கொண்டு வருகிறேன். மறுபுறமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்த அதே கைத்தொழில் நெசவு குடிகளுக்கு தமிழ்நாடு பூரா மிகவும் நலிந்த முறையில் மெலிந்தும் காணப்படும் அவர்களுக்கு ஏதாவது இந்த பிறையில் நாம் அவர்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று சில நண்பர்களால் கூடி விவாதிக்கையில் அவர்கள் சொன்னதன் விளைவாக இந்த தறி ஆடையகத்தை ஆரம்பித்தேன். இந்த தறி ஆடை என்ன செய்வது என்றால், எங்கெல்லாம் தறி பொருட்கள், அது வேஸ்டியாக இருக்கலாம், போர்வையாக இருக்கலாம், துண்டாக இருக்கலாம், சேலையாக இருக்கலாம், இவர்களை எல்லாம் கொள்முதல் செய்து எல்லா மாவட்டத்திலிருந்து கொள்முதல் செய்து அம்பத்தூர் எஸ்டேட்டில் இங்கே இருக்கிற இடத்துல ஒரு ஷாப், அதாவது கடை வைத்துள்ளேன். அதனுடைய பெயர் தறியாடையம். ஸோ இங்கிருந்து அந்த பொருட்களை விற்று அதில் கிடைக்கக்கூடிய லாபம், நிகர லாபத்தை அதே நெசவாளர்களை தமிழகம் முழுவதும் எங்கெங்கே நெசவாளர்களோ அங்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்துள்ளோம். ஏறத்தாழ கடந்த 4-5 வருடத்தில் 10-15 லட்சம் ரூபாய் பணம் அவர்களுக்கு நாங்கள் மனமாற கொடுத்துள்ளோம் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தறியடையத்தை இவ்வளோ சிரமப்பட்டு இதற்காக நடத்த வேண்டும் என்று என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் அது மட்டும் இல்லை நானே கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் இதை நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. என்னவென்றால், இப்போ வந்து தறியில் நெய்யக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் பருத்தி, அது இயந்திரத்தில் கிடைக்கக்கூடிய துணிகள் அனைமே பருத்தி அற்றவை. ஸோ பருத்தியால் ஏற்படும் துணிகளை அணிவிக்கும் பொழுது நம் உடலுக்கு நல்ல ஒரு வெப்பத்தை குறித்து குளிர்ச்சி தருகிறது, எந்தவித நோயும் வராமல் தடுக்கிறது. ஆனால் அவசர காலத்தில், இந்த அவசர உலகத்தில் நிறைய பேர் எண்ணெய் உட்பட மில் பொருட்கள் தான் அணிய வேண்டிய காலத்தின் கட்டாயம். ஏதனும் அதனுடைய உற்பத்தி பெருக்கம் அதிகம், ஆனால் கைத்தொழில் உற்பத்தி பெருக்கம் குறைவு. ஏன்னா மக்கள் தொகை பெருக்கத்தினால் அதிக உற்பத்தி செய்யும் இந்த இயந்திரத்திலான துணிகளை தான் நம்ம அணிய வேண்டிய ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து இந்த பருத்தி இல்லாமல் ஏற்படும் துணிகள் உடலுக்கு நிறைய சில புண்களை ஏற்படுத்தி சில நோய்களை ஏற்படுத்துகிறது. அது மட்டுமின்றி குளிர்காலத்துக்கு தகுந்ததாக அது இதமாக இருக்காது. வெயில் காலத்தில் வந்து ஒருவித அரிப்புத்தன்மை கொடுக்கக்கூடியது தான் பருத்தியற்ற மற்ற துணிகள் என்பதை அனைவரும் அறிந்த உண்மை. இந்த வெயில் காலத்துக்கு உண்மையிலேயே வந்து தறியினால் நெய்யப்பட்ட பருத்தி துணிகளை அணுவு தான் உடம்புக்கு நல்லது, மனதிற்கு நல்லது, மகிழ்ச்சியாகவும் இருக்கு என்பதை தெரியும். ஆக தறி பொருட்கள், பருத்தி பொருட்களான துணிகளை நீங்கள் அணிய வேண்டும். அதுதான் உங்கள் உடம்புக்கு சௌகரியமாக இருக்கும். அதன் மூலம் அந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு ஒரு சில உழைப்பின் மூலம் வருமானம் கிடைத்து அவர்களும் வாழ்வாதாரம் பெருகி அவர்களும் நல்லாக வாழ்வார்கள். ஆக நீங்கள் கைத்தறி துணியை தான் அணிய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணோம்னா, நம்ம கொஞ்சம் அவசரப்படுறோம். அதாவது கிராமத்தை சொல்லுவாங்க, பதற காரியம் செதறி போகும்னு சொல்லுவாங்க. நீ எதை வந்து அவசரம் பண்ணாமல் அது பூரா தீமையாகிடும். இப்போ வந்து மக்கள் பெருக்கத்துக்காக இயந்திர துணிகளை இருக்கிறதால நிறைய பிரச்சனை, அதை விட சுற்றுப்புற சூழ்நிலைக்கு தகுந்தது அல்ல. இப்போ ஆக்சுவலாக என்ன தெரியுமா, அதனால தான் நம்ம கைத்தறி ஆடைய வரணும்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன் தெரியுமா, இப்போ பாருங்கள், இந்த உணவுப் பொருட்களை எடுத்துங்க. இப்போ வந்து தெருவில் அவர் என்ன செய்கிறாரு, அது உண்மையான மிளகாத்தூளா, உண்மையான கொத்தமல்லித்தூளா, நல்ல ரகமான அரிசியான்னு இது நம்ம பார்க்குறதே கிடையாது. ஏதோ போகிறோம், காலையில் போகிறோம், 5 நிமிஷத்தில் அதை சாப்பிட்றோம், 10 நிமிஷத்தில் மத்தியானம் சாப்பிடும், 20 சாப்பிட்டு தூங்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் சுகம் இருக்கோ அதெல்லாம் விட்டுட்டு அதை வந்து அந்த தற்சார்பு கொள்கைக்கு மாறான தொழிலில் கிடைக்கிற உணவையும் சாப்பிட்றோம், துணிகளையும் செய்கிறோம். ஸோ இது பூரா நம்ம வாழ்க்கையை வந்து வாழ்க்கையை நாமளே நம்ம குறைச்சிக்கிறதுக்கான ஒரு அடிப்படை கொள்கையாகவே இருக்குது. ஆனால் அது தெரியாமல் நம்ம வந்து தவறுகளாக செய்து தேவையற்ற துணிகளையும் தேவையற்ற உணவுகளை வகையை உண்டு நாம் வந்து ஒரு சீக்கிரமாக மடிந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையை நாமளாக உருவாக்கிறோம். யார் நல்லது சொன்னாலும் கேட்கக்கூடியது நிறைமையில் மக்களும் இருக்க மாட்டேறாங்க. அப்படி நல்லது சொல்கிற மக்களையும் ஒரு பைத்தியகாரத்தனமாக இருக்கிறாங்களேன்னு அவங்களா அவங்கள மாற்ற முடியாமல் தானும் மாறாமல் இந்த
இந்த சமூகம் சீரழிவிற்கு இந்த தவறான உடைப்பழக்கமும் உணவு பழக்கமும் இது முறையாக முறையற்றதாக இருக்கிறதால தமிழ்நாடில் வந்து நிறைய நோய்கள் தான் பெருகும் தவிர வளர்ச்சி பாதைக்கு போகாது. இதை எடுத்து சொல்லக்கூடிய அரசு அதுக்குண்டான தீவிர நடவடிக்கைகளை இருந்தால் தான் இந்த மக்கள் திருந்துவார்கள், கைத்தறி ஆடை அணிவார்கள், இந்த சிறந்த உணவுப் பொருட்களை உண்பார்கள். இதுதான் உண்மை. நம்ம கைத்தறி வந்து நாலு மூணு நல்லாயிருக்கும், நமக்கு கரெக்டாக அகலம் நிகழும், சாயம் எல்லாம் கேரண்டாக இருக்கும். அவங்க அவங்க கொடுத்த நூல் கரெக்டாக நாங்கள் வச்சுருவோம். இப்போ நம்ம அணிகிற ஆடையில் கொஞ்சம் மெலிசாக மென்மையாக துணி வேணும்னு கேட்போம். அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக உடல் அரிப்பு அற்ற தன்மையுள்ள துணிகளை கேட்போம். ஆனால் அது முழுமையாக பருத்தியான்னு உங்களுக்கும் தெரியாது, கடைக்காரங்களுக்கும் தெரியாது. ஏமா, பருத்தி சாயலில் பருத்தி நிறத்தில் பருத்தி இல்லாத துணிகள் உற்பத்தி ஆகிக்கின்னு ஏறத்தாழ அயல் நாட்டிலேருந்து துணிகளாம் இறக்குமதி ஆகிக்கின்னு இருக்காங்க. இப்போ வந்து ஒரு தரிநேசவாளருக்கே அந்த துணியோட பக்குவம் தெரியாத நிலைமை வந்துடுச்சு. வியாபாரங்களுக்கு இது பருத்தியா சில்கான்னு தெரியாத நிலைமை வந்திருக்கு. அதாவது அந்த அதே போல் பேட்டர்ன், அதே ரெசம்பிள்னஸ், அதே மாதிரி துணிகளும் நிறைய வர்றதால் தான் உங்களுக்கு உடல் கூறு வாக்களை வந்து நிறைய வந்து புண்களும் சிறங்குகளும் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஆக இப்போ வந்து அதாவது பருத்தியை வந்து நிறைய விளைவிச்சு அதை வந்து தறிக்கு எடுத்து வர்ற அந்த நிலமெல்லாம் முழுமையாக மாறிவிட்டது. இப்போ அது கைத்தறி இருந்தால் தான் அந்த பருத்தி துணி பருத்தி நூல்லேருந்து நெய்யப்பட்ட துணி கைத்தறி நெய்யலாம், அது கிடையாது. பருத்தி உற்பத்தி வந்து தேவையான பருத்தி உற்பத்தி இல்லாதது மற்ற பொருட்களை விளைவிக்கிறாங்களே உணவுப் பொருட்கள். ஸோ ஒரு இந்த பருத்தியும் நெசவும் சம்மந்தப்படாத காலங்கள் விரைவிலேயே வந்துருன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மனிதருடைய அழிவு சக்தி அதிகமாகி நாடு வீணாக தான் போகும் தவிர பெரிய வளர்ச்சி பாதைக்கு வராது, உடல் ஆரோக்கியம் இருக்காது. இப்போ பாருங்கள், ஆர்கானிக்னு போய் எது எதுலேயே போய் உழுறாங்கன்னாக்கா அந்த கத்திரிக்காய் அந்த வெண்டைக்காய் பாவக்காய் ஆர்கானிக்கில் வந்து என்ன ரிசல்ட்டு? யார் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க? அது யாராவது இப்போ ஒரு ஒரு காய்கறி கடையில் எதை போய் சர்டிஃபை பண்ணுறாங்களா, இல்லை அரசு அதிகாரிகள் பற்றி செக் பண்ணுறாங்களா? ஏதோ ஒரு போர்டு போட்டு ஒத்து வைக்கலாம். ஸோ இது உண்மை நிலவரத்தை, இந்த கலவரத்தை அரசும் பெரிய அதிகாரிகளும் தெரிஞ்சு கொண்டு இது உண்மையிலே பருத்தி துணியா, இது உண்மையிலே ஆர்கானிக் காய்கறிகளா என்பதை சர்டிஃபை பண்ணுறதுக்கு உண்டான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை அதிகாரிகளும் அரசுகள் எடுத்தால் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அடையும். அவசரமாக சம்பாதிக்கிற காலத்தில் மக்கள்லாம் இதில் தீவிரமாக எது நல்லது கெட்டதுன்னு சிந்திக்க முடியாத நேரம் கிடைக்கும். அவங்களுக்கு அவங்க வந்து இந்த தன் உணவுக்காகவும் வேலைக்காகவும் அதாவது நல்ல சிறந்தவங்களும் மாடர்னைஸாக வாழணுன்ற எண்ணத்திலே அவசரமாக ஓடுறாங்க தவிர சிந்திக்கக்கூடிய தன்மையற்ற தமிழகமாக இது இருக்குது. இது உணவு தான் சாப்பிட்ற உணவே சிந்திக்க முடியல, தான் அணியிற உடையே சிந்திக்க முடியாத காலகட்டத்தில், நெருக்கடியான காலத்தில் எதற்கு வாழ்கிறார்கள்? ஒன்றும் யாருக்குமே எந்த வாழ்க்கையாக நம்ம வாழ்கிறோன்னு ஒரு மனுஷன் எடுத்து நீ எதுக்காக வாழன்னா அவனுக்கு புரியாது. ஏதோ வரோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போனோம், குழந்தை பெற்றோம், செத்து போகிறோன்னு போனாங்களே தவிர அது ஒரு பாலிசியே இல்லை. அந்த காலத்துலலாம் ஒரு எல்லாத்துலேயும் ஒரு தன்மை இருந்தது, ஒரு குணங்கள் இருந்தது. நீங்கள் ஒரு பேர் எடுத்துக்கலாம், பேரறிஞர் அண்ணாவை எடுத்துக்கலாம், பெரியார் எடுத்துக்கலாம், இவங்கெல்லாம் ஒரு வாவு சிதம்பரம் அரசலாம் இவங்கெல்லாம் ஒரு கொள்கைக்காக இதை மனித வர்க்கத்தை மாற்றணுன்றதுக்காக தான் பாடுபட்டாங்க. ஸோ அந்த வழியில் வந்த தருமர்கள் அதை தமிழர்கள் இப்போ எதுவுமே இல்லாத மனக்குழப்பத்தில் தான் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது இல்லைன்னா யாராவது கேளுங்க, இதுதான் உண்மை. இப்போ நம்ம குடும்பத்தில் வந்து ஒரு குழந்தை பிறந்தோன்னே என்ன பண்ணுறான், அது வந்து அதை 10 மாதம் சுமந்து கருவறையிலேருந்து வரக்குள்ள அதற்கான என்ன சிரமங்கள், ஆனால் நம் தம்மளோட குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வருது அதை நல்லா வளர்க்கணுன்ற எண்ணத்தில் என்ன பண்ணுறேன்னா, குழந்தை பிறந்ததும் அந்த கடைங்களுக்கு போய் மெலிசாக ஒரு பருத்தி துணியிலான துணி இருக்கான்னு கேட்குறீங்க. அதை அந்த குழந்தைய குளிப்பாட்டி பண்ணுறதுக்கு துடைக்கிறதுக்கு நல்ல காட்டன் கிடைக்குதான்னு ஜவுளி கடையில் கேட்குறீங்க. அதை வந்து சர்ச் பண்ணி எந்த துணி போட்டால் அந்த குழந்தைக்கு சில அரிப்புகளும் சில சிறங்குகளும் வராத இருக்குன்னு அதை வந்து ஒரு அழகாக பக்குவமாக வளர்க்கறதுக்கு முறையாக செலக்ட் பண்ணுறீங்க. அது என்ன ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் பண்ணுறீங்க. அதன் பிறகு பாருங்கள், அந்த குழந்தைக்கு 2 வயசு ஆச்சுன்னா என்ன துணி, அது சில்க் காட்டனா இல்லை பியூர் காட்டனா, அது டெரிலினா டெரிக்காட்டனா, ஜீன்ஸில் வர லைக்காவா எதுன்னு தெரியாது. அவங்க விஷயத்துக்கு பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏதோ 2 வருஷம் வரைக்கும் அது ஒரு பக்குவமாக அந்த குழந்தைய வளர்த்துட்டு அதன் பிறகு அது எது வேணாலும் பண்ணது, அது சட்டை பண்ணாத தேவையான துணிகள் நீங்களும் அவசரத்தில் படுத்து இப்படி அந்த உடல் கூறுகளை அது காயப்படுற அளவுக்கு செய்யறது நம்ம வம்சமாக இருக்குது. இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நீங்களாம் மனதளவில் பருத்தி துணிகள் மட்டும் தான் எடுப்போம், அதுவும் கைத்தறி தான் எடுப்போன்னு முடிவு பண்ணாக்கா
அதை உங்கள் முடிவுக்காக தறியும் கைத்தறியும் பருத்தியும் காத்து கிடக்குது. அந்த நிலையை நீங்கள் உருவாக்கணும் நாங்கள் வேண்டி. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1984-85 இங்கே வந்து தறி போட்டு தனியாக தறி சமீப சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுனோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து கற்றுனோம், கற்று தனியாக தறி போட்டோம். தறி போட்டு பத்து தறி போட்டு தறி வச்சுருந்தோம். கம்பெனி போயிட்டு நூல் பாவெலாம் கொடுப்பாங்க, அதை கொண்டாந்து செம்பாக நூலை போட்டு அது துவஞ்சி பாவை கொண்டு வந்து எல்லாருக்கும் வேலை கொடுத்தோம். அப்புறம் தொழில் நல்லா இருந்தது. இப்போ இடையில் வந்து ஒரு 10 வருஷமாக தான் தொழில் ரொம்ப நலிஞ்சு போய் 10-15 வருஷமாக தொழில் நலிஞ்சு போச்சுங்க. இப்போ கைத்தறி நெசவாளர்களுக்கு என்னாக்கா அவரை பற்றி ஒரு நினைக்காத ஒரு சமூகமாக மாறிவிட்டது தமிழ்நாடு. 1970 முந்தைய காலங்களில் வந்து இந்த ஜவுளித்துறையும் கைத்தறியும் தான் வந்து இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தின் ஆணிவேராக இருந்தது. நான் எதுக்கு ஒரு சாம்பிள் என்ன சொல்லலாம், 1960-70 வந்து ஒரு போலீஸ்காரர் வருமானம், அரசு அலுவலர் வருமானம், மத்திய அரசாங்கத்தின் வருமானம், ஒரு வக்கீலினுடைய வருமானம் எல்லாமே ஆவரேஜாக 150-170 தான் இருந்தது 1960-70. அப்போ கைத்தறி நெசவாளருடைய வருமானம் அதே அளவு தான், 150-160 இருந்தது. ஆனால் இப்போ இந்த இடைப்பட்ட கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலத்தில் வந்து இப்போ அரசு ஊழியர்கள் வருமானம் ஏறத்தாழ 40,000-50,000 தாண்டிச்சு. ஆனால் இது வந்து 20 வருஷத்துக்கு முன்னே நல்லா போயிருந்தது. அவங்க கொஞ்சம் பாவு நூல் டிமாண்டாக இருந்தனால கூலி கட்டுப்படி ஆகலாம். ஜனங்க வந்து இது போனால் நீ கூலி வேலைக்கு போனால் கூட ஒரு மாதம் அப்போலாம் 10,000 கொடுத்துருந்தாங்க. இப்போ குடும்பத்துலேயும் போனால் அவங்களும் ஒரு 7,000-8,000 சம்பாதிச்சிருந்தாங்க. ஒரு 20 வருஷம் இப்போ இருக்கு சம்பளம் ஏறுது, அந்த தொழில் எல்லாம் அதுக்கு போட்டாங்க. இதுக்கு வரல, இது கட்டுப்படி ஆகலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன இந்த கைத்தறி நெசவு வரும்னா அது 5,000-6,000 தாண்ட வரலை. இதுக்கு என்ன காரணம், அவர் செய்கிற வேலையை தான் இவங்களும் செய்கிறாங்க. என்ன கேட்டால் அரசலவெல்லாம் 8 மணி நேரம் தான் வேலை செய்கிறாங்க, ஆனால் கைத்தறி நெசவு கிட்டத்தட்ட 12 மணி நேரம் தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து வேலை செய்யக்குள்ளேயும் 5,000-6,000 வருமானத்தை தாண்டலை. இவந்தும் அவங்க வந்து இவங்களுக்கு என்ன இருக்கோ அதை விட அதிகமாக டெக்னிக்கல் நாலேஜ் உள்ளவங்க கைத்தறி நெசவாளர்கள் தான். அவங்க தான் நிறைய அந்த பொருட்களில் வந்து நிறைய டிசைனு, இந்த டாபின்னு ஒன்று எடுத்து அதில் நல்ல மலர்கள் கொடி செடியோடு சேர்ந்த துணிகள் இதெல்லாம் தைக்கிறாங்க, நெய்கிறாங்கன்னா இதெல்லாம் பெரிய அறிவுபூர்வமான இன்னங்கிட்ட ஒரு சேலையில் வந்து ஒரு சால்வையில் வந்து ஒரு பாரதியார் படம், ஒரு காந்தி படம், ஒரு அண்ணா படம், முதல்வர் படம் எல்லாமே இருக்குது. ஸோ இந்தளவுலாம் டெக்னிக்கல் நாலேஜ் உள்ளவங்களால் இன்றைக்கி 5,000-6,000 மேலே வருமானம். ஸோ அவங்களுக்கு அவ்வளோ இடர்பாடுகள் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்து எதனால் இருக்குன்னு இன்றைக்கி உண்மையிலே சொல்கிறேன். அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும், அரசுக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரியும். ஆனால் இவங்களை நிவர்த்தி பண்ணி இவங்களை வந்து மனித வாழ்க்கையில் ஒரு சிறந்தவர்களாக எடுத்து வர்ற எண்ணம் அவங்களாம் எண்ணம் இல்லைன்னு தான் நினைப்பேன். அவங்க மனசு வச்சா ஒரே வருஷத்தில் கைத்தறி நெசவாளர்கள் மட்டும் தனிப்பட்ட முறையில் 20,000 சம்பாதிக்கிறதுக்கு உரிமை உள்ளவர்கள். அவர்களால் முடியும், அது அரசு நினச்சா அவர்களால் முடியும். இது உண்மையும் சத்தியமும் கூட. 6 மாதம் அந்த 6 வருஷம் 1 வருஷம் என்னை வந்து கேளுங்க, அவங்களுக்கு இது தான் பண்ணு சொன்னேன். எளிய முறையில் அவங்க 15,000-20,000 சம்பாதிக்க உண்டு, வழிவகைகள் உண்டு. ஆனால் ஏன் அவங்களை வந்து முன்னேற்றத்திற்கு எடுத்து வரக்கூடாதுன்னு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் அரசு அதிகாரிகளும் அரசும். இதுதான் உண்மை. நாளைக்கு வேணால் எங்கள் கடைக்கு வர சொல்லுங்கள், எல்லோரையும் நானே சொல்கிறேன், இதை இதை பண்ணுங்க சொல்ல 6 மாதத்தில் கிளியர் பண்ணி விட்டுறாங்க. இப்போ அரசு அதிகாரிகளும் அரசு அலுவலர்கள் மத்திய அலுவலர்கள் பப்ளிக் செக்டர்லாம் வந்து சம்பளம் பரலனா உடனே ஒரு உண்ணாவிரதம் உட்காந்துருக்காங்க, ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, உடனே 10% ஏற்றி கொடுக்குறீங்க. நெசவாளர்களும் விவசாயிகளும் காலம்புறா ஸ்ட்ரைக் பண்ணாலும் 1% நீங்கள் ஏற்ற மாட்டீங்க. இதெல்லாம் மில் துணி வாங்கிக்கிறேன் அப்படின்னா அரிசி இல்லைனாக்கா இம்போர்ட் பண்ணிக்கிறேன், கோதுமை இம்போர்ட் பண்ணிக்கிறேன், காய்கறி எங்கேயாவது வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள ஒரு மனுஷனாகவே மதிக்கக்கூடிய ஒரு நாடாக தமிழ்நாடு இருக்கிறது எங்களுக்கு மிக கவலைக்குறை விஷயமாக இருக்குது. இதற்கெல்லாம் ஒரு நீதி கிடைக்க வேண்டியது. ஆனால் ஒரு நெசவாளியாலும் ஒரு விவசாயியாலும் அதிக நாட்கள் போராட முடியாது. ஏன் தெரியுமா, 2 நாள் தறினே இல்லைன்னா அவன் அடுப்பில் பூனை தூங்க ஆரம்பிச்சிடும். அதுபோல் 2 நாள் விவசாயம் பண்ணானாக்கா அந்த நெல் காஞ்சிரும். ஸோ பரிதாபத்துக்கு இருக்கக்கூடிய கைத்தறி நெசவாளர்களையும் விவசாயிகளையும் பாதுகாக்கப்பட வேண்டியது அரசு தான். இவர்களுடைய வாக்கு வங்கி தான் உங்களை அரசு அதிகாரத்தில் உட்காருது. ஒரு விவசாயம் ஒரு கைத்தறி இணைஞ்சு போடுற ஓட்டு தான் ஒரு அரசே அமைக்க முடியுது. அப்படி செஞ்சிட்டோம் இவர்களை தவிர மற்றவர்களுக்கு எல்லா சலையும் இப்போ ஒன்றும் இல்லை. இலவசமாக எது எதோ கொட்டி கொடுக்குறீங்க, எதுக்கு இலவசம் கொடுக்குறீங்க? அதை வந்து கைத்தொழில் செய்கிறவர்கள் விவசாய மக்களுக்கு கொடுத்துட்டவங்க நல்லா சம்பாதிப்பாங்களே,
எதுக்கு தேவையில்லாத எங்கேயாவது பணத்தை கொண்டு போய் அதாவது அமைதியாக சோம்பேறியாக இருக்கணுக்கு பணத்தை கொடுக்குறீங்க, உழைக்கிற வம்சத்துக்கு நீங்கள் நல்ல சம்பளம் தர மாட்டீங்க, இது எந்த விதமான நியாயம்னு நீங்களே எதிர்பார்க்குறீங்க. ஸோ ஒரு நியாயம்னா என்னன்னு தெரியாதே ஒரு அரசும் அரசு அதிகாரி இல்லைங்கன்னா நாங்கள் என்னத்தை போய் சொல்லுது, ரொம்ப அதிகமாக பேசுனாக்கா ஒரு வன்முறையாளர்னு வேறு சொல்ல ஆரம்பிச்சுருங்க. ஸோ உங்களுக்கு நியாயம் பேசுகிறவனே உங்களுக்கு பிடிக்க மாட்டேதுன்னா இந்த சமூகத்தில் நாங்களாம் எதுக்கு இருக்கணும்? கைத்தறி நெசவாளியாகவும் ஒரு விவசாயிகம் பிறந்தது இந்த நாட்டினுடைய சாபக்கேடா என்பது நீங்களே தெரிஞ்சீங்க. அவ்வளோ இருபது வருஷத்துக்கு முன்னே இங்கே 10 பேர் வேலை செய்திருந்தாங்க, இப்போ வந்து நான் ஒண்டி தான் வேலை செய்கிறேங்க, செய்ய ஆள் இல்லை, இது கூலி கட்டுப்படி ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க வேறு வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம இந்தியாவில் வந்து அனைத்து ஒட்டுமொத்த மாநிலங்களை கம்பேர் பண்ணவில்ல, தமிழ்நாடு வந்து ஒரு எழுச்சி மிகு வளமான மாநிலமாக நிறைய தெரியுது. இதுக்கு காரணம் வந்து அந்த ஒரு தந்தை பெரியார் பேரறிஞனா கலைஞனா இவங்களாம் வந்து கொடுத்த ஒரு கல்விக்கான ஒரு சலுகைகள், வாழ்வாதாரத்துக்காக எந்தெந்த துறையில் இவங்க முன்னேற வேணுன்றதுக்கு அந்தந்த துறையை டெவலப் பண்ணி பார்த்தாங்க, அதெல்லாம் எங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் கிடைக்குது. இன்றைக்கி வந்து பல மாநிலங்களை கம்பேர் பண்ண நம்ம நாடு இந்தியா பூரா சுற்றினா தமிழ்நாடு ரொம்ப உயரிய இடத்துல இருக்குது. எந்த மெடிக்கல் காலேஜ் எத்தனால அதிகம் உள்ளது இங்கே தான், இன்ஜினியரிங் காலேஜும் இங்கே தான் இருக்குது, நர்சிங் இங்கே தான் இருக்குது, எல்லா வளத்துலையும் இருக்கக்குள்ள அந்த விவசாயத்துக்காக ஏன் அதிகப்படியான டெவலப்மெண்ட் பண்ணாததுக்கு என்ன காரணம் தெரியல. அதே போல் வந்து இப்போ வந்து எல்லாத்துலேயும் ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரி கிட்டத்தட்ட பெரிய ஷெட்டு போட்டுட்டு கிட்டத்தட்ட 500 ஒர்க்கர் 1000 ஒர்க்கர்லாம் போட்டு பப்ளிக் செக்டரில் இருக்குல்ல, அதுபோல் வந்து ஏறத்தாழ 1980 முதல்ல வந்து நிறைய சொசைட்டிக்கு ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 நெசவாளர்கள் ஜாயின் பண்ணால் ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணலாம், 50 நெசவாளர் இருந்தால் ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணலாம். அவங்க அப்போ வந்து அந்த சொசைட்டியில் வர்ற அதாவது துணி நூல்களை வாங்கி அதை நெசவு செய்து விற்பனை செய்வாங்க கோஆப்டெக்ஸில். அப்போ அதில் கிடைக்க எஞ்சிய லாபம் போகிறான் அந்த ஒட்டுமொத்த நெசவாளர்களுக்கே போவோம். அந்த நிலைமையே இப்போ இல்லையே. இப்போ அந்த சொசைட்டிலாம் என்ன பண்ணாங்க, ப்ரைவேட் செக்டருக்கு அடமானம் வச்சு அவளை போய் அந்த இருக்கிற சொசைட்டியை அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் பண்ண சொசைட்டியை ப்ரைவேட் ஆளுங்களுக்கு தயார் பண்ணி அந்த லாபத்தை ப்ரைவேட் ஆளுங்க எடுத்து போகிறாங்க. இப்போ இது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ வந்து தறி நெசவுக்கு என்ன அவர் நெசவால் கிடைக்கக்கூடிய கூலி தவிர மற்ற லாபத்தை அவங்க தான் நுகர்ந்தாங்க ஒரு காலத்தில், இப்போ அது கிடையாது, அந்த லாபமே கிடையாது, அந்த டிவிடெண்டே எதுவும் கிடையாது. ஸோ இதை வந்து நீங்கள் திரும்ப மறுபரிசீலனை செய்து இப்போ வந்து ஒரு ஊர் கிட்டத்தட்ட ஒரு ஊருக்கு ஒரு பெரிய சொசைட்டி ஒரு 100 தறி போட்டு நீங்களே நூல் கொடுத்து அவங்களே நெஞ்சு அதில் வர லாபத்தை கொடுத்தாக்கா அவங்களுக்கு தன்னிறைவு பெற்றுருவாங்க, மனமும் நிம்மதியாக இருப்பாங்க. இப்போ நான் காஞ்சிபுரத்துக்கு காலையில் போந்தால் அங்கே சொன்னாங்க, பெரிய பெரிய ஷெட்டுலாம் போட்டு கைத்தறி நெசவாளர்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்து காலையிலே டிஃபன் கொடுத்து லஞ்சு கொடுத்து அப்படிலாம் ஒரு முறையெல்லாம் வர்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு அழகாக வந்தது. ஆனால் அதில் ஒரே ஒரு டவுட்டு, அதில் வர லாபம் நெசவாளருக்கு வருதா? அதை ஏன் அதை தான் நீங்கள் கண்காணிக்கலாம். வராங்க ஆஃபீஸர் வருவாங்க, கிளர்க் வருவாங்க, அமைச்சர்கள் வருவாங்க, அதில் வந்து அவங்களுக்கு ஏதாவது சில பங்குகள் மாரியே போகுதுன்னு வருத்தப்படுறாங்க. இன்பெட்டிவில் இருக்கிற பேசுகிறவங்க இப்போ இதில் வர லாபம்லாம் யாராவது எடுத்து போகிறாங்கன்னு சொல்கிறாங்க, அதான் அவங்க சொல்ல மனசு வரலாங்க. ஏமா அவங்கள சொன்னால் அவங்களை டார்ச்சர் பண்ணி அவங்க அந்த ஊரை விட்டே வெளியே அனுப்புகிற அளவுக்கு அரசு அதிகாரிகள் முற்படுவாங்க. அது அதுக்கு பயந்துங்கனே, அதாவது ஒரு உண்மையை சொல்கிறதுக்கு பயந்தாக்கா அந்த நாட்டில் வாழவே நல்லவங்க வாழ முடியாது. இப்போ வந்து இன்னும் அதிகப்படியாக சொல்லலாம், அது எங்களுக்கு பிடிக்கல. நான் என்ன சொல்கிறேன், அந்த கைத்தறி நெசவாளருக்கு மீண்டும் சங்கங்கள் உருவாக்கி அவங்களுக்கு பெரிய ஷெட்டு போட்டு ஏசி ஷெட்டுலாம் போட்டு தரிணையை சொல்லிவிட்டு அதில் கிடைக்கக்கூடிய அவங்களுக்கே கொடுங்க. அதையே நீங்கள் அரசாங்கம் எடுத்து போகணும்னு நினைக்கிறீங்க, அரசு அதிகாரிகள் எடுத்து போகணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் உண்மையாக கைத்தறி நெசவாளர்கள் வாழ வேண்டும், தமிழ்நாட்டில் வந்து கைத்தறி கிட்டத்தட்ட 10 லட்சம் குடும்பங்கள் இருக்காங்க, இவங்கெல்லாம் நல்லா வாழணும்னு நினச்சக்கா சீரியஸாக நீங்கள் பெரிய பெரிய ஷெட்டு போட்டு அவங்கள காலையில் போகிறாங்களோ அந்த ஷெட்டில் எனக்கு காஃபி கொடுக்க சொல்லுங்கள், சிற்றுண்டி கொடுக்க சொல்லுங்கள், தரிணியை சொல்லுங்கள், மத்தியானம் சாப்பாடு கொடுங்க. எப்படி மற்றவங்க ஒரு பப்ளிக் செக்டர் ப்ரைவேட் கம்பெனிலாம் காலையில் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் 7 மணிக்கு வராங்களோ இந்த நீங்கள் கான்செப்டை உருவாக்குனீங்கன்னா சத்தியமாக சொல்ல நெசவாளர்கள் தன்மான முறையில் நிறைய வருமானம் பெற்று ஒரு வளமான வாழ்க்கைக்கு அவங்கள உரிமை கொண்டாடுவார்கள். இதை நீங்கள் செய்யணும்னு நாங்கள் அரசை வேண்டிக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவாளர் சங்கங்கள் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது, கிட்டத்தட்ட 1500-2000 சங்கங்கள் இருக்குது. இப்போ வந்து 1975-80 முதல் என்ன பண்ணாங்கனாக்கா அந்த தறி நெசவாளர் சங்கங்களில் ஒவ்வொரு நெசவாளியும் வந்து அதனுடைய பங்குதாரர்கள், அவங்க தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஏதோ 10,000-5,000 போட்டு அவங்க அந்த உறுப்பினருக்கு உண்டான சேர்க்கையில் அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இது போல் 50 பேர் 100 பேர் சேர்ந்து அந்த பண முதலீடு செய்யறதுல அந்த முதலீட்டில் வந்து அவங்க நூல் வாங்குவாங்க.
நூல் வாங்கி அதனுடைய ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு தறிக்கு வரும். ஸோ தறியில் நெஞ்ச பிறகு துணியாகப்பட்டு அது ஃபோல்டு பண்ணி மடித்து கோப்டெக்ஸில் விற்றுருவாங்க. ஸோ இது ஒரு ப்ராசஸ். ஸோ இது போல் பண்ணக்குள்ள என்ன தெரியுமா, பொருட்களை வாங்கிறது, தயார் பண்ணுறது, கூலி கொடுக்குறது, சேல்ஸ் பண்ணுறது. இது போக கொள்முதல் செஞ்சு சேல்ஸ் பண்ணுறவரைக்கும் இடைப்பட்ட செலவுகள் போக மீதி வந்து நிகர லாபம் வருதுல, அது போகிற அந்த சொசைட்டிலே இருந்துடும். ஸோ அது அனைத்து சங்க உறுப்பினருக்கும் மொத்தமாக அது லாபமாக டிவிடெண்டாக கொடுத்துருவாங்க. இயர் போனஸாக எதாவது கொடுத்துட்டு வருஷத்தில் கணக்கு பார்த்து போனஸ் வாங்க. இது போல் கொண்டாடியவர்கள்லாம் நான் அந்த காலத்தில் நெசவாளர்கள். ஆனால் அந்த முறை இப்போ மிகவும் குறைந்து விட்டது. 90% என்ன பண்ணுறாங்க, இந்த சொசைட்டின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த சொசைட்டியில் வந்து ப்ரைவேட்காரங்க வந்து நூல் கொடுத்து கூலி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த கூலி கொடுத்துட்டு அவ்வளோதான் கூலி, அதோடு அவங்க அந்த ப்ராசஸோட துணியை எடுத்து போயிடுறாங்க. ஸோ இப்போ முதல்ல வந்து 80 முதல்ல பண்ணவங்களுக்கு கூலி கொடுத்து கொள்முதல் செய்து விற்பனை கிடைச்ச லாபம் கிடைச்சிது. இப்போ அந்த லாபம் வந்து ப்ரைவேட் ஆளுமைகள் எடுத்து போகிறாங்க. அதை வந்து கவர்மெண்ட் வந்து அது கரெக்டாக ஸ்டடி பண்ணி நடத்துறதுக்கு உண்டான தைரியம் பற்றிலே இல்லை மனசு இல்லையானே எங்களுக்கு காரணம் இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ப்ரைவேட்டில் இந்த நூல் கொடுக்குறவங்க தரமான நூல்களை கொடுப்பாங்க, நெய்யறதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் அரசுகள் அந்த காலத்தில், அதாவது அரசாங்கமும் அந்த கோவப்பட்டிய சொசைட்டியும் பண்ணாங்க, நெசவாளர் சங்கங்கள் செய்யல, மட்டமான நூல்கள் எடுத்துகிட்டு தறி நெய்ய முடியாது, சிரமப்பட்டு நெஞ்சு குறைந்த விலைக்கு விற்க வேண்டிய கண்டிஷனில் இருந்தாங்க. ஸோ இந்த நிலையங்கள் மாற பழுசு 1970-60 இருந்தில் நல்ல நூல்களை வாங்கி நல்ல நெஞ்சு நல்ல விலைக்கு விற்றாங்களே, அதுபோல் நிலைமைக்கு இப்போ அரசாங்கம் அதுக்கு முழுமையான ஏற்பாடு செஞ்சால் இன்றைக்கி இதை ஒவ்வொரு நெசவாளர்களும் சராசரி 15,000-20,000 சம்பாதிக்கக்கூடிய திறமை பெற்றவர்களாக வசதி பெற்றவர்களாக மாறுவார்கள் என்பதில் கொஞ்சம் கூட பொய்யில்லை, இது உண்மை. ஜிஎஸ்டி போட்டாங்க, அதெல்லாம் இங்கேயும் எடுக்க ஆள் கிடையாது இப்போது. அதெல்லாம் அந்த இங்கேயும் விலை கம்மியாக இருந்தாலும் அதில் பவர்லும் எடுத்துடுறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கே ஏறத்தான் இன்னும் கொஞ்சம் குறுகிய காலத்தில் நிறைய பிரச்சனைகள் வர வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது. இது அரசுக்கும் தெரியும், அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும், வியாபார மக்களுக்கும் தெரியும். இப்போ பாருங்கள், நான் கடந்த ஒரு 5 வருடத்துலேருந்தே ஒரு 30-40 எக்ஸிபிஷன் பொருட்காட்சிக்கு போயிருக்கேன். கைத்தறி பொருட்கள், ஜவுளி பொருட்காட்சிக்கு போகிறேன். ஸோ அங்கே வந்து ஒவ்வொரு பொருட்காட்சியிலையும் ஏறத்தாழ ஒரு 100 கடைகள், 200 அதை டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க, ஹோல்சேலர் இருப்பாங்க, ஸ்டாக்கிஸ்ட் இருப்பாங்க, ரீட்டைலர்ஸ் இருப்பாங்க. இதில் பார்த்தாக்கா 95% வந்து தமிழ்நாடு இல்லாதவர்கள் தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து அந்த கடையில் இருக்கிறவங்க ஒரு 5 கடை, 4 கடை இருக்கும், அது கோயம்புத்தூராக இருக்கும், அது ஈரோடாக இருக்கும், அது சேலமாக இருக்கும். இவங்க தான் நான் கேட்பேன், என்னங்க நம்ம தமிழர்கள் அதில் கடை மாதிரியாக இருக்க என்ன இல்லை, நாங்களே இன்னும் 2-3 வருஷம் தான் வருவோம், அதை மாதிரி நாங்கள் வர முடியாத சூழ்நிலை வரும். இந்த நாடு எதை நோக்கி போகுதுன்னே தெரியாது இருக்கு. எதுமா இப்போ வந்து ஜவுளி ப்ராசஸில் கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம்லாம் ஃபஸ்ட்டில் இருந்தது, எல்லா மாவட்டத்தை விட முந்தைய மாவட்டமாக இருந்தது. இப்போ இந்த ஜிஎஸ்டி வந்ததில்ல, அதில் வந்து என்ன தெரியுமா, எதுக்கெடுத்தாலும் டேக்ஸினா இவன் வந்து ஏற்கனவே 3%, 2% லாபம் தான் பண்ணியிருக்கான். இப்போ இதில் இந்த 5% கூடுறதுக்கு துணி ப்ராடக்டினுடைய ரேட்டு வந்து 10% இன்க்ரீஸ் ஆகல, இது ரேட்டு காம்படிஷன் வந்து. பட் அயல் மாநிலத்தில் எப்படி துணி வருது என்ன வருதுன்னு அது வந்து அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணணும் அவங்க. அது வந்து இந்த துணி உண்மையிலே ஜிஎஸ்டியோட வருதா, இது மேனுஃபேக்சர் எங்கே இருக்கார், இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இப்போ எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லையும் ஜிஎஸ்டிலாம் நோக்கி பண்ணக்குள்ள இதையும் நீங்கள் அது ப்ராப்பராக அது அக்கௌண்ட்டு எடுத்தாக்கா அயல் மாநிலத்தில் வர துணிகளை குறைக்கலாம், அது ஒரு காரணம். அதே சமயத்தில் அயல் மாநிலத்தில் என்னென்ன துணி விளைவிக்கிறாங்களோ அதை தமிழ்நாட்டிலே விளைவிக்கலாமே, அதை தமிழர்கள் வாங்குறதுக்கு ஒரு சலுகை விலையில் கொடுத்து இதை டெவலப் பண்ணலாமே. இல்லாமனாக உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டு பிரச்சனை வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ண, கடத்துக்கிட்ட இப்போ எல்லா ஜவுளித்துறையும் வட மாநிலத்துக்கு போக இப்போ எம்ப்ளாய்மெண்ட் அங்கே தான் கிடைக்கும், இங்கே கிடைக்காது. நாளொரு காலத்தில் வந்து வேலையில்லா ஒரு தமிழ்நாடாக இங்கே மாறுறதுக்கு உண்டான வழிவகைகள் நிறைய வந்துங்கன்னு இருக்குது. இதுக்கு அரசு அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்களோ எங்களுக்கே தெரியல. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் விவசாயத்துக்கும் நெசவுக்கும் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வந்தது அது தேவையற்ற ஒரு அநாகரிகமான சட்டம் என்றது நாங்கள் சொல்கிறோம். இதனால் பாதிப்பானவர்கள் நிறைய கைத்தறி நெசவார்கள், விசைத்தறி நெசவாளர்கள், விசைத்தறி உற்பத்தியாளர்கள். இப்போ வந்து நான் நிறைய நீங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள், விசைத்தறின்னு பாருங்கள், டெய்லி ஒரே புலம்பல் சத்தமாக கேட்குறான். 20 தறி இருந்தது ஷெட்டு பண்ணிட்டான், 100 தறி ஆஃப் பண்ணிட்டான். இப்போ அதாவது இப்போ வந்து விசைத்தறி வந்து இரும்பினால் செய்யப்பட்டது, அதை உடைச்சி ஸ்கிராப்பில் போடுறோம். நூலாயிக்கிறதுக்கு ராட்டன் வாங்கி தர சொன்னாங்க, தா சுத்தத்துக்கு வாங்கி தர சொன்னாங்க, அச்சு பணிக்கிறதுக்கு அச்சு வேணும் வாங்கி தரேன்னாங்க, நாடா இல்லைன்னா சொல்லுங்கள் அது வாங்கி தரேன்னு சொன்னாங்க. இது வேறு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எங்களுக்கு.
கிட்டத்தட்ட ஒரு கிலோ 500 ரூபாய்க்கு வாங்கினேன், 50 ரூபாய்க்கு ஸ்கிராப்பில் போட வேண்டிய நிலைமை விசைத்தறி உரிமையாளர்கள் வந்தது. நீங்கள் யாராவது போய் திருப்பூர் ஈரோடெலாம் போய் பாருங்கள், சும்மா இங்கே உட்காந்து ஏதோ பண்ணிக்கின்னு இருக்காதிங்க. நிறைய பேர் அழிகிறாங்க, நிறைய பேர் தூக்க மாட்டிக்கிற கண்டிஷனில் இருக்கத்தான் விசைத்தறி உரிமையாளர்கள் போகிறாங்க. 100 தறி 200 தறி போட்ட பணக்கார வேலையில் வந்தாங்க, இன்றைக்கி குடும்பமே பண்ண முடியாத நிலவு போயிட்டாங்க. மட்டும் இந்த மத்திய அரசாங்கம் வந்து எங்களுக்கு கூட்டமுன்னாங்க சார், சென்னைக்கு இட்டு முடாங்க. நாங்கள் ஒரு 5 பேர் போனோம், தொழில் பற்றி சொன்னாங்க, உங்களுக்கு இப்படிலாம் செய்யுங்க, உங்களெலாம் செய்யும் நன்மை கிடைக்கும் அப்படி. நாங்கள் வந்து பார்க்குறோம், நாங்கள் இதுவரை எந்த ஆஃபீஸர் வந்து எங்களை பார்க்கவே இல்லை. ஏதோ மானியம்னு சொன்னாங்க, எந்த மானியமும் எங்களுக்கு கிடைக்கல. இது வந்து ஒரு நாளைக்கு 250 ரூபா தான் ஆகுதுங்க. அதே 2 பேர் வந்து செய்தால் தான் 250 ரூபா சம்பாதிக்க முடியுது. இன்னும் கொஞ்சம் ஏற்றி கொடுத்தா விற்கிற வேலை கொஞ்சம் சமாளிக்கலாங்க. ஸோ இப்போ வந்து அரசு என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு ஃபேக்ட்ரிக்கு ஒரு நெசவாளர்களுக்கு விசைத்தலைக்குன்னு அந்த கவர்மெண்ட் அது எலக்ட்ரிசிட்டி யூனிட்டு 200 யூனிட் 100 யூனிட் இலவசமாக கொடுக்குறாங்க. ரைட்டு, நீ இலவசமாக கொடுக்குற, இங்கே தறி ஓடனாதே அந்த இலவசத்தை நாங்கள் கன்சியூம் பண்ண முடியும். விசைத்தறி ஓடணும், கைத்தறி நெசவு செஞ்சால் தான் அதை பயன்பாட்டுக்கு நாங்கள் எடுத்து வர முடியும். தறியே ஓடலையே, அந்த 2000 யூனிட் ஃப்ரீயாக கொடுத்தாலும் எந்த தறி ஓட போகுது? ஸோ இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து அதான் நான் சொல்கிறேன், எப்படி விவசாயத்துக்கு ஒரு தனி பட்ஜெட்டு போடுறீங்க, துணை பட்ஜெட்டுன்னு. ஸோ அப்போ வந்து எல்லாத்தையும் நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. நெல்லில் என்ன ப்ராப்ளம், சாத்துக்குடி விளைவிக்கலாமா, ஆப்பிளை போடலாமா, விவசாயிகளுக்கு என்ன பண்ணலாம், இப்படி யோசனை சிந்தனை பண்ணுறல ப்ராஜெக்ட்டு. அதே போல் கைத்தறி நெசவாளர்களும் துணை பட்ஜெட்டு போட்டால் சரி, இவங்களுக்கு என்ன நெருக்கடி, ஏன் இந்த தொழில் வளரலை, இதை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு நீங்கள் ஒரு அனலைஸ், ஒரு அதிகாரிகளாக ஒரு பெரிய அதாவது இந்த பரிசோதனைகள்லாம் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்னத்தோட காலங்கள் நிறையா மாறுது, ஆனால் விவசாயத்துக்கு நெசவு மட்டும் என் காலம் ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் நாங்களாம் படிக்கக்குள்ள நான் சொல்கிறது 1970 பிஎன்னா ஒரே கோர்ஸ் தான், ஒன்று பிஏ தமிழ் இருக்கும், இல்லைன்னு பிஏ எக்கனாமிஸ்ட் இருக்கும், இல்லை பிஏ ஹிஸ்ட்ரி இருக்கும். இப்போ அதே பிஏல வந்து 100 பிஏ இருக்குது, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஒன்று இருக்கும், அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும், பாட்டனி சுவாலஜி இருக்கும், 4 கோர்ஸ் தான் பிஎஸ்சின்னு இருக்கும். இன்னும் பிஎஸ்சின்னு போட்டு பாருங்கள், 500 சப்டிவிஷன்ஸ் வந்திருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு தேவைப்படுது நுண்ணறிவு. வந்து ஒரு படிப்பில் வந்து ஒரே கோர்ஸை 100 பிரிக்கிறீங்கள, அதுபோல் வந்து கைத்தறியை 100 பிரித்து அனலைஸ் பண்ணுங்களாம். பருத்தினா என்ன ப்ராப்ளம், சில்கில் என்ன ப்ராப்ளம், சில்க்கு அந்த புழுக்களை தோற்றுவித்து அதை உற்பத்தி செய்ய வாம்ஸு எடுக்கலாமே. நீங்கள் அது நிறைய இப்போ பருத்தி கிடைக்கலன்றீங்க, எந்தெந்த மாவட்டத்தில் வெளிநாட்டிலே தான் வருது, ஏன் அது இங்கேயே பயிரிடலாமே, விவசாயம் மூலம் விவசாய கூலியும் கிடைக்கும், நல்ல தரமான துணி மூலம். ஸோ நீங்கள் ஏன் இதில் சோம்பேறித்தனமாக இருக்கீங்கன்னு தெரியல. உங்களுக்கு என்ன வேலை, உட்காந்து டேபிள்லேருந்து சொல்கிறதுக்கு 500 பேர் ஆர்டரு வாங்கிறதுக்கு, ஆர்டர் செய்கிறதுக்கு அதிகாரிகள், துணை அதிகாரிகள், கிளார்க்குகள், பியூன் எல்லாமே வச்சுக்கக்குள்ள நீங்கள் வேலையே செய்யாத எப்படி தறின சவாலி வாழ்வான்? அவனை போய் விவசாயம் பண்ண சொல்கிறீங்களா, இல்லை அவனை போய் சாயம் பண்ண சொல்கிறீங்களா? தறி தறின சவாலி தறி தான் நெய்வான், பாவு பண்ணிக்கிறோம் பாவு தான் பண்ணிப்பான், நூல் எடுப்போம் நூல் தான் சொத்துறங்க, அதுதான் வெவ்வேறு வேலை. எல்லாத்தையும் நாங்களே இப்படி செய்ய முடியும். நீங்கள் எதற்கு இருக்கீங்க, ஒரு முதல்வராக நீங்கள் இருக்க கைத்தறி அமைச்சர் இருக்காங்க, அதுக்கே தனி டிபார்ட்மெண்ட் உயர் அதிகாரிகள் கிளார்க்கு, தமிழ்நாடு பூரா என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அதை பண்ணலாமே, ஏதோ ஒரு 100 யூனிட் இலவசம் கொடுக்கத்தாலே ஒரு தமிழ் சமூகம் காபந்து பண்ண, தமிழ் நெசவாளர்கள் காபந்துன்னு நினைக்காதீங்க. இறங்கி வாங்க, போங்க அந்த ஊருக்கு, டேரா போடுங்க, 10 நாள் தங்குங்க, அவன் என்னென்ன புலம்புறானோ அதை கேளுங்க, அதை செய்யுங்க. ஏன் தெரியுமா, அவனால் தான் நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க, அவங்களால் தானே உங்களுக்கு அரசாங்கம் நடக்குது. அவன் சொல்கிறதுக்கு நீங்கள் செஞ்சுட்டே சாவர வரைக்கும் நீங்கள் தானே முதல்வராக இருக்கணும், அமைச்சராக இருக்கணும், அதிகாரிகளாக இருக்கலாம், அதை செய்ய மாட்டேன்றீங்களே. அவன் என்ன பண்ணுறானே கேட்க மாட்டேன்றீங்களே, கேளுங்க போய், சரியாயிடும், அதான் உண்மை.